ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் பல இடங்களில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நீராவிக்குடி பகுதியில் சதிக்குப்புக்கு இலக்காக யாழ் போதுரா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். பாடசாலை விடுமுறைக்கு முன் சீருடைகளை விநியோகிக்க முடியாமல் போன மேல்மாகாண பாடசாலைகளுக்கு அடுத்த வாரத்துக்குள் சீருடைகள் விநியோகிக்கப்படும் என பாடசாலை உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கல்வி சேவைகள் இராஜாங்க அமைச்சர் பி எல் நிசாந்த் தெரிவித்துள்ளார். 18 மடத்தியாலங்களில் நாடுபூராகவும் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையில் 3871 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று முதல் புதன்கிழமை நண்பகல் 12 மணி வரையில் விசேட தேவாராதனை இடம்பெறவுள்ளது.